அன்றாட வாழ்க்கையில் நம்ம மூணு வேளை சாப்பிட்ணுன்றது தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோமான்றது தெரியாது. அதுவும் சரியாகவும் யாரும் சாப்பிட்றது இல்லை. மூணு வேளைன்றது போய் ஒரு வேளை கூட இப்போ யாரும் சரியாக சாப்பிட்றது கிடையாது. அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கலைனாலும் வெறும் வயிற்றோடு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது. சாப்பிடவும் பிடிக்கல. அப்போ நம்ம எப்படி தான் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ், எல்லா வகையான தானியங்களையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுடராக எடுத்தது தான் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ். இப்போ அதெல்லாம் கூட நிறைய பேர் அதை காய்ச்சணும் அப்படின்றதால வந்து அதையும் வாங்கி குடிக்கிறதில்ல. அது போலெல்லாம் காய்ச்சல்லாம் தேவையே இல்லை. பால் மட்டும் நமக்கு ரெடியாக இருந்தாவே போதும். அப்படி ஹெல்த் மிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பிறகு தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை பாருங்கள், இது தான் வந்து அந்த சத்துணவு மாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் எனக்கு அவங்க கொடுத்தது. அவங்க இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இது போல் பாலை நல்லா காய்ச்சி வச்சிடணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி போயிட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த காய்ச்சின பால் இதில் சர்க்கரை போட்டு கலக்கிடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சத்துணவு மாவு எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் சாப்பிடாத போகிறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காய்ச்சி வச்ச பால் சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரையை கூட யூஸ் பண்ணிவிட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதே போல் மாற்றி மாற்றி நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சத்துணவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சத்துணவு மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது போல் ஈஸியாக இருக்கிற சத்துணவு மாவு உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்க. இவங்கக்கிட்ட இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் இல்லாமல் அடைமாவு, சளி நிவாரண பொடி, நாவல் பழ பவுடர், திருப்பலா பவுடர், நெல்லிக்காய் பவுடர், மூட்டு வலி, இரத்தக்கட்டு, தசைப்பிடிப்பு, சுளுக்கு, பயோ எம்சம், இந்த பொருள் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். எல்லாமே அவங்களே ரெடி பண்ணுறது, எதுவும் கெமிக்கல் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பிகா ஜெயா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.